வணக்கம், நான் சித்தா டாக்டர் அனிதா யுகேஸ்வரன். தைராய்டு ஹார்மோன்ஸ் குறைவாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஹைப்போ தைராய்டிசமில் என்னென்ன முக்கியமான அறிகுறிகள் இருக்கும், உணவின் மூலமாக இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் அறிகுறி, அதிகமான உடல் சோர்வு இருக்கும். ஏன் இந்த உடல் சோர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் எனர்ஜியை கொடுக்குது. அதனால தான் நம்ம ஒரு வேலையை எனர்ஜெட்டிக்காக நம்ம செய்ய முடியுது. இதை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து குறைவாக இருக்கும். அதனால் நம்ம உடம்புக்கு போதுமான எனர்ஜி கிடைக்காததுனால தான் அவ்வளோ அதிகமான உடல் சோர்வு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் அவசியம். அதனால் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபினும் குறைவாக இருக்கும். அதனால் இந்த ரத்த குறைபாடு, அனீமியாவில் என்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, வேகமாக நடக்கிறாங்க அப்படின்னா கூட மூச்சு வாங்கும். இப்போ சிலருக்கு வந்து அவங்களோட வீடோ இல்லை ஆஃபீஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அங்கே செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்குள்ளேயே ரொம்ப மூச்சு வாங்கிடுது, கை காலெல்லாம் சோர்ந்து போய் மடிஞ்சு போயிடுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ரெண்டாவது அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் பருமன். வெயிட் வந்துட்டு ஒரு 6 மாத காலத்தில் ஒரு 1 கிலோ 2 கிலோ வெயிட் ஏறுது அப்படின்னு சொன்னால் அது நார்மல். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னாகும்னா, 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ அளவுக்கு சடனாக வெயிட் வந்துட்டு அதிகமாயிரும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உடம்புல நீர் கோர்த்து உடம்பே ஒரு ஊதின மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். காலையில் தூங்கி எழுந்திருச்ச உடனே பார்த்தோம்னா முகம் ஃபுல்லாக ஒரு அதைப்பாக வீக்கமாக இருக்கும். ஃபேஸில் வந்து ஒரு பஃபினஸ் இருக்கும். கண்ணை சுற்றிலும் வீக்கம் இருக்கும். கழுத்து பகுதிகள் அதைப்பாக இருக்கும். கால்களில் வீக்கம் இருக்கும். இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்பே அவங்களுக்கு பாரமாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சிலர் வந்து வெயிட் அதிகமாக குண்டாக இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து நடக்கணும் அப்படின்னாவே அவங்க உடம்பையே நம்ம தூக்கிட்டு நடக்கிற மாதிரி பாரமாக ஃபீல் பண்ணுற ஒரு உணர்வு இருக்கும். அடுத்த மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா, முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். முடி வந்து மெலிஞ்சு போய் கொத்து கொத்தாக முடி கொட்டுது டாக்டர். முன்னாடி இருந்த அளவில் ஒரு கால்வாசி கூட முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். என்ன பண்ணினாலும் இந்த ஹேர்ஃபால் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கின் பார்த்தா ரொம்ப உலர்ந்து போய் ரஃப் ஆகி தடிமனாக இருக்கும். அந்த ஸ்மூத்தான ஒரு ஸ்கின் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்னஸ்ஸே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து அங்கங்கே கருத்துரும். கழுத்து பகுதியில், கை கால், தொடை இடுக்குகள், அந்த மடிப்பு பகுதிகளில் வந்து தோல் வந்து கருத்த நிறமடைஞ்சிரும். இந்த பிளாக்கிஸ் டிஸ்கலரேஷன் இருக்கும். முன்னாடியெல்லாம் பொண்ணு நல்லா கலராக இருப்பா, அந்த தைராய்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே முகமே வந்து கருத்து போயிடுச்சு டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான்காவது அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, கழிவுகள் சரியாக வெளியாகாமல் வயிறு வந்து எப்பவுமே ஃபுல்லாக இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும். அவங்களுக்கு வந்து பசிங்கிற உணர்வே அதிகமாக இருக்காது. அதனால் பசிக்காது, நல்லா சாப்பிடவும் முடியாது, ஆனால் வயிறு ஹெவியாகவே ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பிட மாட்டாங்க, ஆனால் உடல் எடை மட்டும் அதிகமாயிட்டே போகும். அடுத்து ஐந்தாவது அறிகுறி அப்படின்னு பார்க்குறப்போ, தூக்கம். இந்த தைராய்டு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் தான் வந்துட்டு எப்போவுமே தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னே தோணிகிட்ருக்கும். நைட்டு படுக்கிறப்ப நினைப்பாங்க, நம்ம காலையில் வந்து நேரமாக எழுந்து எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன தான் பிளான் பண்ணிட்டு படுத்தாலும் காலையில் எந்திரிக்கிறப்ப அவங்களால எழவே முடியாது. எந்திரிக்கலாம் எந்திரிக்கலான்னு மனசு சொல்லும், ஆனால் உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னே சொல்லிகிட்ருக்கோம். சிலர் வந்துட்டு பார்த்தா பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. நல்லா தூங்கிடுறதுனால நைட்டு வந்து அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சிலருக்கு பகல்லையும் நல்லா தூங்குவாங்க, நைட் ஃபுல்லாகவும் தூங்குவாங்க, ஆனால் எவ்வளோ தூங்கினாலும் ஒரு திருப்தியாக தூங்கின அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்காது. சரி, நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வேலை செஞ்சாவே மறுபடியும் உடல் சோர்ந்து போயிடும், மறுபடியும் தூங்கணும் அப்படின்னே நினைப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கிளாஸில் வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி தூங்கியே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் ஒரு விளையாட மாட்டாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்ய மாட்டாங்க, ஒரு சோர்வாக உட்காந்துட்டே இருக்கிறது இல்லை தூங்குறது, அந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இப்போ ஆண்களுக்கு இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறப்போ, நான் டூ வீலர் டிரைவ் பண்ணுறப்பவே தூக்கம் வருது டாக்டர், டூ வீலர்னா கூட பரவாயில்ல முகத்தில் காத்துப்படுது தூங்குறதில்ல, ஃபோர் வீலர்லாம் நான் டிரைவ் பண்ணுறப்ப டிரைவிங்லேயே நான் தூங்கிடுறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு இதில் தூக்கம் அதிகமாக இருக்கும். அதுவும் குடும்ப பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். வீடை க்ளீன் பண்ணணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறப்போ எப்படா வேலையை முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி
ஒரு உணர்வு இருக்கும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போதுமான அந்த ஒரு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாததுனால எப்போவுமே ஒரு டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கும், மனசு சொல்லும், ஆனால் அந்த வேலைகளை வந்து செய்கிறதுக்கு உடல் வந்து ஒத்துழைக்காது. எப்போவுமே உடல் சோர்வாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆகி டென்ஷன் ஆகிட்டு அதிகமாக கோவப்படுவாங்க. குழந்தைங்க கிட்ட, அவங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட யார் என்ன கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. டாக்டர், நான் தேவையே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுறேன், இதுக்கு வந்து கோவப்படுறது தேவையே இல்லை, இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் என்னால் கோவப்படாமல் இருக்க முடியல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தைராய்டினால உடல் ரீதியாக ஏற்படுற பிரச்சனைகளோட மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியாக இருக்காது. மாதத்திற்கு ஒரு முறை ஏற்பட வேண்டிய அந்த மென்சுரல் சைக்கிள் வந்துட்டு 3 மாதங்களுக்கு ஒரு முறை, இல்லை 6 மாதங்களுக்கு, வருடத்திற்கு ஒரு முறை அப்படி பீரியட் உண்டாகும். அப்படி இருக்கிறப்போ சிலருக்கு வந்து ரொம்பவே குறைவான ப்ளீடிங் இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருக்கும், 10-20 நாட்களுக்கு கூட அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரியான இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறப்ப தான் என்ன செய்வாங்க, ஸ்கூல் போகிற பொண்ணுங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ தைராய்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க, என்ன டாக்டர் இப்படி தைராய்டு, இந்த சின்ன வயசுலேயே தைராய்டு வந்துருச்சு, லைஃப் லாங் இதுக்கு தைராக்சின் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் எதுவும் சாப்பிடாமல் ஸ்டார்டிங்லேயே சித்தா மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, சில மாதங்கள் நம்ம சித்தா மெடிசன்ஸ் மூலமா நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கும் தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் அப்படிங்கிறது நம்ம தைராய்டு கிளாண்ட் சுரக்க வேண்டிய அந்த தைராய்டு ஹார்மோன்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக வெளியிலிருந்து ஒரு டேப்லெட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ லைஃப் லாங் அந்த டேப்லெட்டை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதே சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப சித்தா மெடிசன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோன்ஸோட செக்ரீஷனை ரெகுலேட் பண்ணிடுது. அதனால் ஒன்ஸ் நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுத்துட்டு தைராய்டு ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவங்களுக்கு வந்து மெடிசனை நிறுத்திட்டாலும் பிரச்சனை வரதே இல்லை, தைராய்டு கிளாண்ட் அதோட ஃபங்க்ஷனை ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிருது. அதனால தான் சித்தா மெடிசன்ஸ் எடுத்துட்டு மெடிசனை ஸ்டாப் பண்ணாலும் மறுபடியும் தைராய்டு பிரச்சனை வரதில்லை, அவங்களுக்கு T3, T4 TSH லெவல் நார்மலாகவே மெயின்டைன் ஆகுது. இப்போ சிலருக்கு வந்துட்டு பல வருடங்களாக தைராய்டுக்காக தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் எடுத்துருக்கலாம், 10 வருடங்கள், 20, 30 வருடங்களாக கூட தைராக்சின் டேப்லெட் எடுத்துட்ருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் இல்லை அவங்க சொன்னாங்க அது சாப்பிட்டு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வருடமாக எடுத்துட்டுருக்கிற தைராய்டு டேப்லெட்டை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே டபுளாக அதிகமாகிடும். அந்த மாதிரி மிஸ்டேக் யாரும் பண்ண வேண்டாம். உங்கள் டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் தைராக்சின் டேப்லெட் எடுக்கிறத நிறுத்த வேண்டாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தைராக்சின் டேப்லெட்டோட சேர்த்து சித்தா மெடிசன்ஸும் எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த டேப்லெட்டோட அளவை குறைச்சி கடைசியாக நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர முடியும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஹார்மோன் டேப்லெட்டை குறைக்கிறப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஹார்மோன் டேப்லெட்டை நம்ம குறைக்கணும். தைராய்டு இருக்கிறவங்க உணவில் என்ன எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறப்போ, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், காளான், ப்ரொக்கோலி இந்த மாதிரியான உணவுகளை முழுமையாக தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த அதிகமான உப்புகள் கலந்து எண்ணெயில் பொறித்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜங்க் ஃபுட் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. உணவில் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கலாம். சீதாப்பழ இலை, ஒரு 10 சீதாப்பழ இலைகளை எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து அரை டம்ளராக சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த சீதாப்பழ இலை கஷாயம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக பல 1000 வருடங்களாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தது வந்துட்டு காஃபி டீக்கு பதிலாக எடுத்துகிட்டு இருந்தது சுக்குமல்லி காஃபி. நம்ம அந்த காலத்தில் இந்த காஃபி டீ அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எடுத்துகிட்டு இருந்ததே இந்த சுக்குமல்லி காஃபி தான். சுக்கும் கொத்தமல்லியும் போட்டு கொதிக்க வச்சு அதில் கருப்பட்டி சேர்த்து குடிக்கிறது தான் வந்து வழக்கமாக இருந்தது. இந்த காஃபி டீ அப்படிங்கிற ஒன்று இடையில வந்ததுனால தான் நம்ம அதை மறந்துட்டோம். ஒருவேளை தொடர்ந்து அதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தால் இவ்வளோ பேருக்கு சின்ன வயசுலேயே தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராமையே இருந்திருக்கலாம். அப்போது இந்த கொத்தமல்லி கஷாயம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
நைட்டே 2 ஸ்பூன் அந்த தனியா கொத்தமல்லி விதையை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளராக சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிச்சுட்டு அதில் தேனோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் ஆகுது. ஏன்னா அந்த கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன் செக்ரீஷனை சரி பண்ணுது அப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு திரிபலா சூரணம் தினமும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ரீ மோஷன் இருக்கும், டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், கழிவுகள் வந்து வெளியேறதுனால உடல் எடையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே தொண்டையில் வந்து ஒரு கோளை சேர்ந்துட்டு ஒரு கபம் இருக்கிற மாதிரி, ஒரு கரகரப்பு, சளி உள்ளே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம திரிக்கடுகு சூரணத்தை தேனில் கலந்து தினமும் எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக தூங்குறது, காலையில் நேரமாக எழறது, உடற்பயிற்சிகள் செய்கிறது, சில யோகாசனங்கள், சர்வாங்காசனம், ஹாலாசனம், இந்த மாதிரி யோக பயிற்சிகளை முறையாக கற்றுக்கிட்டு அதை செய்கிறது, பிராணாயாமம் செய்கிறது, வாரத்தில் 2 நாட்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, காலையில் வெறும் வயிற்றில் நல்லெண்ணெய் போட்டு வாயில் வந்து கொப்பளிச்சு அந்த ஆயில் புல்லிங் ஒரு 10 நிமிடம் செய்வது, இந்த மாதிரியான முறைகளை நம்ம முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நம்ம முழுமையாக சரியாகி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும்.